துடைத்தன் தருளின் முறை
இச்சை இவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற
என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் தான் கவலுக்கு போறேனா எங்கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறத தெரியல. அது ஆட்களை சந்திச்சாதான் யார் யாரையும் கூட வர்றாங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெறலாம் முடியும். வெளிப்படையா சொல்லுங்க. நான் ஒருத்தர காதலிக்கிறேன், அவரையே திருமணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? யார என்ன ஆரம்பிச்சிட்டியா? வேணா மனசாஜிய துட்டு சொல்லு என்னைக்காவது பேசி பாத்திருக்கியா? நீ வந்தது இல்லையா? நீங்க நாலு பேருமே வண்டியில அதிகமா வந்ததே கிடையாது, எல்லாம் நேரடி தாக்கல் தான். ஊருக்கே வந்துருவீங்க, அதனால உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. நானும் வண்டியில ஏறி படுக்கிற ஊருக்கு வந்து இன்னைக்கு சாப்பிட கூட இறங்கடா, வண்டியிலே தான் படுத்துறது. அதனால அந்த முருகப்பெருமான தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எப்போ வருவார் எப்போ வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, அநேகமா விடுறதுக்குள்ள வந்துடுவான் நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானே என்னை தேடி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன்.
தவிர அவர் என்னை காதலிக்கிறார் என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதல் அப்புறமே அடிச்சுக்கோங்கப்பா, இப்ப அடிச்சுக்காதீங்க. ஆமா அப்படி எல்லாம் முருகப்பெருமனை காதலிச்சுக்கிறீங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச காதல் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஐந்து வயதுலயே அரியா பருவத்திலே வந்த காதல் இது. அஞ்சு வயசுலயே? ஆமா அஞ்சு வயசுல வந்ததுன்னா தவறா நினைக்க கூடாது. அஞ்சு வயதுல வந்ததுன்னா அது பக்தி காதல், ஆன்மீக காதல். முருகப்பெருமான் மேல எனக்கு விரைவில் முருகப்பெருமான் என்னை தேடி வரணும், என்னை திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணத்திற்காக எப்படி எல்லாம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். என்ன காரணம்
ரசிச்சு பாக்குறாங்க ரொம்ப அமைதியா வந்து ரசிக்கறாங்களோ ஆரவாரம் இல்லாம அமைதியா வந்து ரசிக்கறாங்க அதே ரொம்ப சந்தோஷம் அதன முகல் மலர்ச்சியோட இருக்காங்க அத விட ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கே எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்க நேரத்துல நான் நினைச்சது உன நினைச்சنا انا கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஏன்னா முருகப்பெருமான் இந்த நேரத்துல வந்தாருனா இருக்கிற கூட்டத்துல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவோம் ஏன்னா விடிய காலம்பர மாலை மாத்த வரும்போது ஒரு புள்ள கூட இருக்கறதே கிடையாது அப்படியே ஆமா நேத்தலாம் 4:30 மணிக்கு அதுக்கு முன்னால 5 மணிக்குல நாடகத்தை முடிச்சிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வேடன் ஜில்ல காலைல புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க முருகப்பெருமான் விரைவில் தேடி வரணும் அவருடைய திருமணத்திற்காக பழைய பாடா பாடாமா வேற ஒண்ணும் கிடையாது அட்டகாசம் தாங்க முடியல அவர் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை தோற்றுவிக்கப்பட்டான் இதுல என்ன காரணம்னா அவன் வாங்கிய வரம் என்ன தெரியுமா உங்களால கூட என்னை அழிக்க முடியாது அழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டு வாங்கினார் அதனால என்ன பண்ணாரு சிவபெருமான் போய் நிஷ்டையில உட்கார்ந்தாரு பார்வதேவி பூலோகத்துக்கு ஒரு தவம் இருக்கிறதுக்காக அந்த அம்மாவும் போயிட்டாங்க அப்பதான் தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் குடும்பப்படுத்துற சூரபதுமன் பார்த்தாரு சூரபதுமன் அட்டகாசம் தாங்க முடியாதனால என்ன பண்றாங்க தேவர்கள் மூவர் எல்லாரும் கூடி போய் யாரை கூப்பிட்டாங்களா முதல்ல மன்மதனாகப்பட்டவரை கூப்பிடுறாங்க ஏன் மன்மதனை கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா மன்மதனால மட்டும்தான் சிவபெருமான நிஷ்டையை கலைக்க முடியும் காம அம்புகளை தொடுத்தால் மட்டுமே முருகப்பெருமானை தோற்றுவிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க மன்மதனை போய் கூப்பிடுறாங்க மன்மதன் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னாரு ஏன் சிவபெருமான நிஷ்டையில இருந்து கழிச்சோம்னா சிவபெருமான் எப்படி நம்மளை அழிச்சு வராரு அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க போய் கெஞ்சுறாங்க மன்மதனை கூப்பிடுறாங்க மன்மதன் வர்றாரு மொத்தம் 5 மலர்கனைகளை தொடுக்கிறார் 5 மலர்கனைகளை தொடுக்கும் பொழுது மேல படுறதுக்கு முன்னாடி சிவபெருமான் கண் முழிக்கிறாரு கண் முழிச்சு என்னாச்சு முதல் நெற்றி பண்ணில இருந்து தீ பிறக்குது அதுல மன்மதனை எரிச்சறாரு எரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 6 தீப்புறிகள்ல இருந்து வர்றாரு முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமான தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா அவர் எப்போ வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன் கூட்டம் எல்லாம் போறதுக்கு முன்னாடி விரைவிலே இன்னைக்கு அது இல்லாம ரெண்டு பேர் வந்திருக்காங்க நாரதர் ஆமா ரொம்ப சிறப்பான பாடகர்கள் ரெண்டு பேருமே அதுல ஒருத்தர் நல்லா பேசக்கூடியவங்க அதனால அவங்களுக்கு காலத்தை நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணுமா இல்லையா அதனால வாசமலரே அண்ண
பாதி மூச்சுல பேசாத்தேகம் சூடேரு சந்தேகமும்